நான் விருதாச்சல பகுதியில் புதுக்குரப்பேட்டை என்ற கிராமத்தில் தான் இன்றைக்கி நம்ம தேனீ வளர்ப்பு பார்க்க போகிறோம். இங்கே தேனீ வளர்ப்பு எவ்வளோ சாத்தியமாக வளர்ந்து அந்த தொழில்நுட்பமாக பண்ணி அதை லாபகரமாக நம்மளால் ஈட்ட முடியுமா, அப்படி தேனீ வளர்த்தா நம்மளுக்கு விவசாயத்துக்கு என்ன நன்மை இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எங்கள் ஏரியா விருதாச்சலத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடம் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பன்றரி விருதாச்சலம் எங்கள் ஏரியாவில் தான். அப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறனால பொதுவாகவே காட்டு தேனீகள் பொதுவாகவே இருக்கும். காட்டு தேனீகள்னா நம்ம அடுக்கு தேனி, கொம்பு தேனி, மலை தேனி, கொசு தேனி, இந்த தேனீகள் பொதுவாகவே காணப்படும். அப்படி இருக்கும்போது விவசாயம் நம்ம வந்து இரண்டு தேனிகள் நம்ம சிறப்பாக வளர்க்க முடியும், அது கொசு தேனி, அடுக்கு தேனி. இந்த மாதிரி தோட்டக்கலைத் துறையில் வந்து தேனி பெட்டிகள்லாம் கொடுப்பாங்க, அந்த தேனி பெட்டிகளை வந்து அடுக்கு தேனின்னு சொல்லுவோம். அந்த அடுக்கு தேனியை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து 25 பெட்டிகளை வைத்து நம்மளால் வளர்க்க முடியும். அப்படி அந்த தேனிகள் வளர்க்கும் போது இங்கே வந்து முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஜனவரி டு மே சீசனில் தான் பூக்கள் பூக்கூடிய சீசன். அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம தேன் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் கிடைக்கும் நம்ம தேன். ஏன் 10லேருந்து 7 வரைக்கும் தான் கிடைக்குமா, மாதம் தோறும் நம்ம தேன் கிடைக்காதா அப்படின்னா, மாதந்தோறும் அளவில் வந்து நம்மளுக்கு பூக்கள் இல்லாத காரணத்தினால தேன் கிடைக்காது. அப்போது ஜனவரி டு மேக்குள்ளே பூக்கள் பூக்கூடிய சீசன் முந்திரியோட காலகட்டத்தினால அந்த டைமில் நல்லா தேன் கிடைக்கும். அப்போ 7லேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் தேன் கிடைக்கும். அப்போ தேனோட ஒரு கிலோ தேன் பார்த்திங்கன்னா, ஒரு சுத்தமான தேன் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வரைக்குமே தேனோட விலைகள் போகும். என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 700-800 வரைக்குமே தேன் வாங்குறாங்க. அந்த மாதிரி லாபகரமாக இருக்கனால ஒரு 10 பெட்டி வச்சு வளர்த்தா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு 7000 கிடைக்கும். அப்போ ஒரு 3 மாதம் பயிர்கள் போடுங்க. இப்போ எள்ளு பூப்புக்கு ஒரு 3 மாதம் பயிர், அந்த 3 மாதத்தில் அந்த 1 ஏக்கரில் என்ன லாபம் எடுப்பீங்களோ அந்த 10 பெட்டியில் அந்த லாபத்தை வந்துடும். அப்போது நம்மளுக்கு ஒரே இடத்துல 2 கரமான ஒரு லாபத்தை தருது. ஒன்று விவசாயத்தினால மகசூலும் அதிகரிக்கிறது, ஏன்னா தேனீக்கள் மூலமாக தான் அதிக அளவில் மகரம் சேர்க்கை நடக்கும். அதை ஒரு பூவில் போய் மகரந்தூளை போய் படும்போது மற்றொரு பூக்களையும் அந்த மகரந்தூளை படும்போது அந்த கிராஸ் பாலினேஷன் நடந்து இந்த மாதிரி செடி கொடிகளில் வந்து மகசூல் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எள்ளு முந்திரி தோட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த முந்திரி தோட்டத்தில் இருக்கிற பூக்கள் வந்து ஒரு 10 பூ பூக்குதுன்னு வச்சிங்களேன், தேன்பெட்டிகளேன்னா ஒரு 5 பூ தான் காய் காய்க்கும். இதுவே அந்த இடத்துல தேன்பெட்டிகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு 5லேருந்து ஒரு 8 பூ வரைக்கும் பார்க்கும் காய் காய்க்கும். ஒரு 2 பூ தான் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்போது நம்மளுக்கு இருக்க தேன்பெட்டிகள் இருக்கிறனால மகசூல் அதிகரிக்கும். அதனால தான் இங்கே நாங்கள் தேனி வளர்ப்பு பண்ணிகிட்ருக்கோம். இங்கே விருதாச்சல பக்கத்தில் உள்ள கேவிகே அவங்களோட ஆலோசனைப்படி நாங்கள் தேனி வளர்ப்பு வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள் நிறைய பேர் பயிற்சிகள் அளித்து அந்த விவசாயிகளாக பயனுள்ளாகவும் பயணிச்சுட்டு வராங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் சுதந்திரசெல்வன் அவர்களை 0908-43-95-90-290 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.